ஹலோ நண்பா, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இன் இன்ஜினியரிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங்னா என்ன, அதில் உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னென்னா, அதில் ஒரே ஒரு டெக்னாலஜிஸை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ டியூரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ இந்த ஒரு கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸை வந்துட்டு கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியராக இல்லைனாட்டி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் வந்துட்டு எதுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்து, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் அன் இன்ஜினியர்? ஸோ இன்ஜினியர் அப்படின்னா யார் அப்படிங்கிற முதல் கேள்வி தான். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்க்கும் இன்ஜினியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ பெரிய மித் என்னென்னா, இப்போ இண்டஸ்ட்ரியில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் தான். அது உண்மையாகவே வந்துட்டு ட்ரூ தானா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப் போர்ட்டல் போய் பார்த்தீங்கன்னா, பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர் ஃபார் இன்ஜினியர்ஸ். ஸோ இன்ஜினியருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் ஏன் அவங்க வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு போர் கம்பெனியில் எல்லா இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏன் வந்துட்டு ப்ளேஸ் ஆக முடியலை அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு ஜாப் அப்படின்னு வந்துட்டு தேடுறோம். ஸோ அப்படி தேடினா நம்மளுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்குமா கன்ஃபார்மாக? ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு 4 இயர்ஸ் இருக்குது, நம்ம வந்துட்டு ஒரு ஃபீல்டில் வந்துட்டு படிச்சுட்ருக்கோம். நம்ம 4 இயர்ஸ் முடிஞ்ச போவையில் இது தான் என்னோடய ஃபீல்டு, இதில் தான் நான் வந்துட்டு ஜாபு போகணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சுருக்கணும். ஸோ நம்ம ஃபீல்டு தெரிஞ்சால் முன்னாடியே வந்துட்டு ப்ரீ ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் உள்ள ஜாபு வந்துட்டு தெரியும், நம்மளால் வேலைக்கு போக முடியும், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பேசிக்காக தேவை. நீங்கள் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயராக இருக்கலாம், செகண்ட் இயராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஈவன் ஃபைனல் இயராக பாஸ் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ் வந்துட்டு படிச்சிருக்கீங்க இல்லை படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கோங்க, உண்மையிலேயே நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேள்வியை கேட்டு ஹானஸ்ட்டாக உங்களுக்கே தெரியும் நாம் ஒரு இன்ஜினியர் தானா இல்லையான்னு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜினியர் தானா இல்லையான்னு நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுங்க, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்லேருந்தே போகலாமே. இப்போது ஒரு ஹோட்டல் இருக்குது, உங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு ஹோட்டல்லையும் வச்சுங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு வேக்கன்சி இருக்குது, ஒரு பரோட்டா மாஸ்டருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குன்னு வச்சுங்க, இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குன்னு வச்சுங்க. இப்போது ஒரு கேட்டரிங் காலேஜில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் போடுறது எப்படி அப்படின்னு படித்தவருக்கு வேலை கொடுப்பாங்களா, அந்த ஜாபை கொடுப்பாங்களா, இல்லை உண்மையிலே அந்த ஃப்ரைட் ரைஸ் படிக்காமல் ஃப்ரைட் ரைஸ் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ்னு போகிறதுக்கு வந்துட்டு அந்த ஜாபை கொடுப்பாங்களா, நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ண வேண்டியது. அப்போது இங்கே ஒரு கம்பெனி வந்துட்டு யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்துட்டு படித்தவங்களும் கிடையாது, ஒரு இன்ஜினியரை தான் அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான பேசிக் க்ரைட்டீரியா வேணா ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட அந்த பேசிக் க்ரைட்டீரியா தாண்டி என்ன அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க சூஸ் பண்ணுற கேண்டிடேட் ஒரு இன்ஜினியராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு உருவான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஸோ அதை மட்டும் நீங்கள் யோசிச்சுங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடியே இருக்கிற ஒரு விஷயத்தை வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து யோசித்து அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறவங்க தான் வந்துட்டு இன்ஜினியர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் பாஸ்ட் இப்போ தான் இன்ஜினியரிங் உருவானது கிடையாது, இந்த ஸ்டோன் ஏஜ் போனீங்கன்னா கூட இன்ஜினியர்ஸ் இருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு அனிமலை வந்துட்டு ஹன் பண்ணுறதுக்கு வேட்டையாடுறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க பார்ப்போம்னா, ஒரு ஸ்டோனை ஒரு ஒரு ஷார்ப்பான ஒரு ஷேப்பில் வந்துட்டு டிசைன் பண்ணி அதை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. அப்போது முத முதல்ல ஒரு கல்லை வந்துட்டு இப்படி டிசைன் பண்ணி வெப்பனாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தாட் உருவாயிருக்கும்ல, அவர் தான் இன்ஜினியர், ரியல் இன்ஜினியர். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் என்ன இன்ஜினியரிங் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாக செடி கொடியில் வந்துட்டு காய்ச்சிருந்த ஒரு பழம் காய ஒன்றையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க எனக்கு தேவையானதை எனக்கு பிடிச்சதை எனக்கான ஒரு இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி வந்துட்டு பிளான் பண்ணி அதை இந்த மாதிரி பராமரித்து நான் வந்துட்டு சாப்பிட முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணாங்கள்ல, அவங்களும் ஒரு இன்ஜினியர் தான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஏஜ்லேயுமே, அதாவது அந்த ஏஜஸ் மீன்ஸ் ஸ்டோன் ஏஜ் அந்த மாதிரி ஏஜஸ்லேயுமே, ஒவ்வொரு ஜென்ரேஷன் மாறிலையுமே, சென்ச்சுரிஸ் மாறிலையுமே அந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மேலே 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 வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் வளர்ந்ததுனால மட்டுமே தான் இன்றைக்கி நம்மளோட டெக்னாலஜிஸ்லாம் நம்ம எங்கே எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அது இன்ஜினியரிங்கோட வளர்ச்சி தான்.
ஸோ இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தங்களுக்கு வந்துட்டு நான் எதில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நம்ம 4 வருஷம் அப்படிங்கிற அது 3 இயர்ஸ் டிப்ளமோ இருக்கிறவங்க கூட நான் இந்த ஃபீல்டு தான் போகணும் ஸோ அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுறேன். அப்படி தான் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க இன்ஜினியரிங் காலேஜஸில், ஸோ இந்த ஃபீல்டு இசிஇ, இதில் IEEE, இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்க மெக்கானிக்கல், இவங்க சிவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணால் இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ நீங்கள் உருவாக்க வேண்டிய, அதாவது நீங்கள் மேம்படுத்த வேண்டிய ஒரு ஃபீல்டு எதுன்னா, டெவலப் பண்ண வேண்டிய ஃபீல்டு எதுங்கிறது உங்களுக்கு அப்போயே தெரிஞ்சிடுது. ஸோ நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியதில், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா நான் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் நல்லா கற்றுக்கணும். ஸோ அதில் இப்போ டெக்னாலஜியில் எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை அடாப்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு விஷயத்த புதுசாக வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்ரஸ், அது வந்துட்டு கண்டினியூ. நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்கன்னா பேஸ்லேருந்து ஸ்க்ராட்சிலேருந்து நம்ம தெரிஞ்சு அதை வந்துட்டு போனால் தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கையிலேயே எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ஃபீல்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃபீல்டில் வந்துட்டு நம்ம கண்டினியூவாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ எனக்கான ஒரு ஃபீல்டு இதுதான் என்னோடய ஃபீல்டு, அதில் நான் வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டெவலப்பர் ஆயிருந்தேன் அப்படின்னா அது டெவலப்பர் மீன்ஸ் அதன் எல்லாமே நான் கற்றுக்கிட்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீல்டுலேயே எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஜாப்ஸ், எந்த கம்பெனியெல்லாம் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்கள்ட்ட நான் போய்ட்டு அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி, ஸோ அவங்களோட அவங்க எதிர்பார்க்குறவங்களோட ஸ்கில்லும் என்னோடய ஸ்கில்லும் ஒன்றா தான் இருக்குங்கல்ல, நம்ம கான்ஃபிடண்ட்டாக போய்ட்டு அந்த விஷயத்தை அட்டன் பண்ணி நம்ம வந்துட்டு கேதர் பண்ணலாம். நீங்கள் ஜாப் தான் போகணும் இல்லை, ஸோ இன்ஜினியரிங் தெரிஞ்சு என்னால் ஓனாக ஒரு ஆப் டெவலப் பண்ண முடியும், இல்லை என்னால் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓனாகவே நம்ம சில ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு ஆண்டர்பிரினர் கூட நம்மளால் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நாம் இன்ஜினியர் தான் அப்படி இன்ஜினியராக இல்லையா அப்படிங்கிறத. சப்போஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கோம் இல்லை முடிச்சுன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு நான் இன்னையிலேருந்து நீங்கள் இன்ஜினியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண வந்துட்டு ஆரம்பிச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இன்ஜினியரிங்கில் பண்ணணும், நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போவே உங்களுக்கான ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்போ ஃபீல்டு சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அவுடேட்டட் ஃபீல்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து சூஸ் பண்ண முடியாது, கரெக்டாக. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எது வந்து ட்ரெண்டிங்கான டெக்னாலஜியாக இருக்கோ அதை தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ அவுடேட்டட் ஃபீல்டு எடுத்துகிட்டு நான் வந்துட்டு அதில் வந்துட்டு நான் படித்து நான் பெரிய டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ ட்ரெண்டிங்கில் என்ன டெக்னாலஜி இருக்குது, எவ்வளோ வாண்டட் இருக்கோ அந்த டெக்னாலஜியை வந்துட்டு நான் அடாப்ட் பண்ணி அதை தான் என்னோட வந்துட்டு ஒரு ஃபீல்டை வந்துட்டு நான் உருவாக்கணும், கரெக்டாக. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு 6 டெக்னாலஜிஸ் பற்றி தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு காட்ட போகிறேன். அதில் ஒரு டெக்னாலஜி வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்பேன், ஓகே. ஸோ அப்படி இன்றைக்கி வந்துட்டு டாப் 6 டெக்னாலஜிஸ் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT அப்படிங்கிறத சொல்லுவோம், பிக் டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI, க்ளவுட் கம்ப்யூட்டிங், விர்ச்சுவல் அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, பிளாக்செயின். ஸோ இந்த 6 டெக்னாலஜியுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ ஃப்யூச்சரில் இனிமேல் வந்துட்டு ரூல் பண்ண போகிற டெக்னாலஜிஸ். ஸோ இதை பற்றி நம்ம வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ண மாதிரி இருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு மற்ற டெக்னாலஜிஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க ஒன்று, ஏன்னா இது ஒரு டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1 hour நம்மளுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்.